பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸுக்கு சேனல் ரெபரேட்டர் உங்களை வரவேற்கிறேன். சரி, போன வீடியோவில் வந்து ஒரு எல்இடியை ஒரு ரெசிஸ்டர் வச்சு எப்படி வந்து எரிய வைக்கிறது, 9 வோல்ட் பேட்டரி வச்சு எப்படி எரிய வைக்கிறதுன்ற பார்த்தோம். சரி, இப்போ அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மல்டிமீட்டர் எடுத்து அதோட டிசி வோல்டேஜில் நாபை வச்சுட்டு 20 வோல்டேஜில் நாபை வச்சுட்டு, ஏன்னா நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 20 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது பெரிய பேட்டரி, மீன்ஸ் 200 வச்சுக்கணும். மேக்ஸிமம் நம்ம 20 வோல்ட் தான் யூஸ் பண்ணணும், 20 வோல்ட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து எல்லோரும் 20 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட பேட்டரியோட வோல்டேஜை முதல் செக் பண்ணிடலாம். நெகட்டிவ் இருந்து நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லையும் வைக்கும்போது இதில் 9.49 வோல்டேஜ் இதில் காட்டுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எல்இடி சர்க்கியூட்டை இதில் கனெக்ட் பண்ணிடணும். நான் ஏற்கனவே பண்ணி வச்ச மாதிரி நம்மளோட இதை ரெசிஸ்டர் பாசிட்டிவ்லையும் இதை வந்து நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா திரும்ப நம்மளோட நெகட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவ் ஒயர் ப்ளஸ் பாசிட்டிவ் ஒயரை வந்து முதல் வச்சா 9.21 இல்லை 22 வோல்டேஜ் வந்து காட்டுது ஆன் லோடில். அதாவது லோடு கனெக்ட் பண்ணும்போது 9.22 குறைஞ்சிச்சு. முன்னாடி வந்து 9.45 சம்திங் வந்துச்சு, இப்போ 9.23 வந்துச்சு. சரி, இப்போ இதோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணணும். முன்னாடி வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணோம். ஸோ பேட்டரியோட டைரக்ட் வோல்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வித்தவுட் லோடு, நம்ம இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வித் லோடு. இப்போ வந்து ரெசிஸ்டருக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். அதை இங்கே இங்கே வச்சோம்னா ஸோ 3.02 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் வந்து இந்த எல்இடி எடுத்துக்குது. ஸோ இதில் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நோ லோடு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா நமக்கு 9.45. ஆன் லோடில் 9.22. ட்ராப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.02. ஸோ இப்போ எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னா இந்த வோல்டேஜ்லேருந்து இதை மைனஸ் பண்ணிடணும். இதை மைனஸ் பண்ணனா 6.20 வோல்டேஜ் வந்து நமக்கு ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 1 kΩ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து 6.20 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. அப்போ நம்மளோட எல்இடி வந்து சேஃப். இப்போ அசஸ்மெண்ட், நம்ம வீடியோவில் வந்து 1 kΩ ரெசிஸ்டர் போட்டு ஒரு எல்இடி எரிய வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 1 kΩ ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு சில ரெசிஸ்டரை போட்டு அந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுன்றத ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து ஒரு பப்ளிக் மீடியாவில் அப்லோடு பண்ணி அதில் ஹேஷ்டேக் ரெபாரட்டரின்ற டேக்லைனை ஆட் பண்ணி எங்களுக்கு அந்த லிங்க்கை மட்டும் அனுப்பி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ்.